ஏன் போட்டாட்டியா சொத்த போட்டாட்டியா என்ன வாடகை வாங்கிட்டேன் இல்ல தொட்டு தாலி என்ன போட்டாட்டியா தொட்டு இப்ப தொடங்க பூரா மத்தி நம்ம மத்தி தான் தொடங்க இருக்கேன் அப்படியா ஆமா என்ன புரோட்டா மாவு நினைக்கிறீங்க மாவு நினைக்கிறீங்க நீங்க அதுல கப்பு வாங்கிட்டீங்க எங்க பூரா சொந்தக்காரங்களா பாருங்க ஆமா 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 அதனால பேசாம இருக்கேன் சொத்தா யாரோ மத்தினாக்க பூரா மேடக்கு போட்டாட்டி இப்படி கட்டறதா அப்புறம் உள்ள வந்து ஏன் போட்டாட்டி அட உங்க போட்டாட்டி பாருங்க இது உங்க போட்டாட்டி மாதிரி இல்ல ஏன் தங்க சேர்ந்து ஏன் போட்டாடி இறங்கنا கல்யாணம் ஆகல அத பாத்தாதீங்க அதனால என்ன சொல்றேனா எங்க இருந்து வரீங்க சூப்பரா சொன்னா தம்பி கிளம்பிட்டாண்டா சரி சரி தாங்க யாரோ யார அப்பனே யார அப்பனே உங்களை நான் கேக்குறேன் நானா நான் சேவை கொண்டாரு கோட்டை பெருமாள் நீங்க என்னது என்னது இழுத்து கிடக்குது நீங்க என்ன எனக்கு கடப்பா கடக்கு சரி நீ என்ன ஆமா என்ன எரிச்ச வந்துறாரு சொல்றத நான் கூட உனக்கு புரியலையா நீ என்ன எனக்கு புரியவே மாட்டேங்குது நீங்க சொல்லுங்க யாரு மாட்டா பக்கத்து வீட்ல இப்ப தெரிஞ்சீங்க அப்புறம் டீ கடை காத்து தெரிஞ்சீங்க நீங்க கேட்டா பயிச்சுட்டாங்க சரிங்க ஆமா உங்க கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு எங்களுக்கு வெகு நாள் ஆகிறது வாம்பளைய அடிக்கறையா அது நான் வளர்த்துட்டு போறேன் கை கொண்ட பொண்ணு இருந்தா கூட நான் அப்பதான் கல்யாணம் பண்ணலாம் அப்பதான் ரெடி பண்ணிட்டு இப்பதான் கல்யாணம் பண்ணலங்க இல்ல நான் வீட்ல மக்கடிச்சு நின்னு வேற ஒண்ணு இல்ல சரி அந்த கோட்டை கருப்புனுக்கு கோட்டை கருப்பு கோட்டை பெருமாள் ஓ அந்த பெருமாளை சொல்றியா இது கேக்காது இது ஓ நீங்க சொல்றீங்களே 150 கோட்டை கருப்பை அப்ப இருக்கு குழந்தை வந்துட்டாங்க இருக்கு குழந்தை ஏழு குழந்தை அம்மா பிறந்திருக்கு இல்ல யாரு சொன்னது யார் சொன்னது ஏதோ பறைசாட்டினாங்களே அத கேட்டுவந்தீங்களா ஆமா பண்ண படம் என்ன பண்ண பிராந்தியா வேணும் உங்களை யாரை கலை கூப்பிட்டாங்க இல்ல அப்படி நினைச்சுட்டு வந்தா நீங்க உங்களுக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் இப்ப புள்ள இல்ல ஒரே ஏழு குழந்தை இருக்குல்ல நீங்க அதை பத்தி கவலைப்படாது புள்ள தானே ஆமா உங்களுக்கு நான் ரெடி இல்ல ஏற்பாடு சொல்லி ஏற்பாடு பண்ண அதை பத்தி நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சரிங்க ஆனா இந்த மாதிரி பொண்டாட்டிய கட்டி வச்சுட்டு நீங்க வந்து சொல்லிட்டீங்கல்ல இதுக்குமா நான் பாத்துக்கிறேன் நீங்க மனையா நீங்க ஒண்ணும் பயப்படாது பெரிய குழந்தை இப்ப அவங்களை கூப்பிட்டு ஏதோ குழந்தைய சரி தமருங்க ஓரமையில் மந்திரியாரு உங்களை பாக்குறதுக்கு கொத்தனார் வந்திருக்காரு உங்க மச்சனா இருக்காரு மச்சனா உங்க தம்பின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார் தம்பியா ஆமா அப்படி ஒன்றும் இல்லையே யாரு கண்டு போட்டாடு கும் கும் இருக்கு அது இருக்கட்டும் அப்படி யாரும் ஒன்று தெரியும் வந்தவங்க சொன்னாங்க உங்க தம்பினு அப்படியா வாய்க்கு வரங்கள் பார்ப்போம் சச்சரா சனச்சனா தங்கா டோகேஷ் ராதாட்டா ஒரு கம்பெனி சனாங்கிரி சனாங்கிரி போக பாருங்க அண்ணா வணக்கம் மங்கா உண்டாகட்டும் நான் தான் உங்களுடைய முத காணாம போன சின்ன வயசுல காணாம போன தம்பி அப்படியா ஆமா சேவு போனா என் பெயர் சரி இது எனது மனைவி அப்படியா மங்களமா இருக்கா இங்க இருக்கா இப்ப தங்க இப்ப தங்களை பார்த்து வெகுநாள் ஆகிறதல்லவா அப்படியா ஆமா அதனால தங்களை பார்த்து விட்டு தங்களுக்கு ஏழு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்தது உங்க குழந்தையா
எட்டி நின்னுட்டு அம்னாரு அப்ப யார் அவங்க யார் சொன்னது அப்படினு பறைசாட்டினார்கள் அந்த கொண்டாடி அரை கொண்டாடின்னு சொல்வாங்கல்ல சற்று பொறுங்கள் சரி மந்திரியாரே சரி சரி குழந்தை பிறந்த விஷயம் அவங்களுக்கு அப்படி யார் யார் என்னது நீ எதுவும் உளறிக்க மந்திரி நான் அப்படியா இந்த தண்ணி எங்க போட்டுக்கிட்டு உளறிக்கீங்களா அந்த பழக்கமே இல்லையே ஒருவேளை இப்ப மேல தான் எனக்கு சந்தேகம் இருக்கு ஒரு தான் எனக்கு சொல்லிட்டாரு இல்ல பறைசாட்டினார்கள் பறைசா சரி அப்படி என்றால் சற்று ஓரமா இருங்கள் நான் மந்திரியார பேசிட்டு வரேன் ஓய் இங்க வாங்க இங்க வாங்க मंत्रियारे மந்திரியாரே வந்தவளை பார்த்தா சூட்சியமா இருக்கு சூட்சியமாக இருக்குள்ளது குழந்தையை பாப்பர்க்க வந்திருக்கு போல தெரியும் அதனால நம்ம தெலுங்காய் அழைத்து ஒரு இடத்துல பஞ்சார கோடியில கமிச்சு வச்சிட்டோம்னா வந்தவ என்ன என்னன்னு கேட்டா குஞ்சு இருக்கு குஞ்சுன்னு சொல்லி நான் ஏமாத்திட்டேன் அப்படியே ஆகட்டும் கோழி குஞ்சு அப்படியே ஆகட்டும் அம்மா தெலுங்காய் நீங்க போங்க நான் சத்தியமா நான் அழைக்கிறேன் அப்படியே அப்படியே அம்மா ஆளை ஏறப்பா கூட்டிங்க யாரோ தம்பி என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் யாரே யாரோ எனக்கு தம்பின்னு சொல்லி வெளியில இருந்து வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தம்பினா எனக்கு சித்தப்பா ஆமா நான் ஒருத்தர் அவங்க பார்த்தா சந்தேகமா உள்ளது இதுவரை யாரும் சொந்த வந்தா எதுமே இல்லேன்னு சொன்னீங்க இப்ப சித்தப்பா வந்திருக்குன்னு சொல்றீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரு தடவை போனா மறுதடவை பார்க்கவே முடியாது மந்திரியாரே ஒரே ஒரு தடவை मंत्रियारे मुकुक சாப்பிட்டியா சாப்பிட்டுமே போட மாட்டீங்களே அவன் போடவே இல்லையே எங்க
சொத்து எங்க வந்துங்களா அரைச்சிட்டு இருக்காதே ஏன் மந்திரி நம்ம வந்து ஜெட்ல தான் எங்க கலந்து போட்டு கூட்டி நாளைக்கு வர சொல்றேன் நான் என்ன பேசிட்டு இருக்க எனக்கு யார்
நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு.